ரூபாய் நோட்டுகளில் தற்போது மகாத்மா காந்தி படம் மட்டுமே இடம்பெறுவது வழக்கமாக உள்ளது. முதல் முறையாக மற்ற தேசத் தலைவர்களின் படங்களையும் ரூபாய் நோட்டுகளில் இடம்பெற செய்வதற்கான பரிசீலனை நடந்து வருவதாகவும், அதேநேரம் ரூபாய் நோட்டுகளில் வழக்கமாக இடத்தில் மகாத்மா காந்தியின் படம் இருக்கும் எனவும் தகவல் வெளியானது. மேலும் ரூபாய் நோட்டில் வாட்டர் மார்க் எனப்படும் மறைவாக தெரியும் வகையில் மகாத்மா காந்தி படம் கூடுதலாக இடம்பெறுகிறது. தற்போது அந்த இடத்தில் வங்க கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர், முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஆகியோரின் படங்களை வெளியிட ரிசர்வ் வங்கி பரிசீலனை செய்து வருவதாகவும் தகவல் வெளியானது. இந்நிலையில் ரூபாய் நோட்டுகளில் எந்த மாற்றமும் செய்யப்படாது என்றும், ரூபாய் நோட்டுகளில் காந்தியின் படம் மாற்றப்படும் என்ற செய்தியில் உண்மையில்லை எனவும் ரிசர்வ் வங்கி விளக்கம் அளித்துள்ளது. இலங்கையில் பொதுமக்கள் இரண்டு வேளை மட்டுமே சாப்பிடும் நிலை ஏற்படும் என்று அந்நாட்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார். போதிய உரங்கள் இல்லாத நிலையில் விவசாய பணிகளை செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் கடுமையான உணவு பஞ்சம் ஏற்படும் என்றும் ரணில் கூறியுள்ளார்.